செவ்வாய்க்கிழமை தோறும் நடக்கிற யோசுவா குடும்ப ஆசீர்வாத ஜப கூட்டத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 16:33 சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு. உபத்திரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் அல்ல, அவர் நல்லவர். சத்துரு வஞ்சகன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை நெருக்கத்தான் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டவர், அவர் நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 17:15 சொல்கிறது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. தீமை நின்று காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், அவர் நம்மோடு இருக்கிறார். எதற்கும் பயந்து விடாதீர்கள். அது மாத்திரமல்ல, யோவான் 14:27 அதை தான் சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை அவர் திக்கற்றவளாக விடுகிற தேவன் அல்ல, ஒரு தகப்பனைப் போல, ஒரு தாயைப் போல நம்மை தேற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதீர்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய பிள்ளைகளை பயப்படாமல் இருக்கும்படிதான் அவர் அறிவுறுத்துகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் 14:27 சொல்கிறது. யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று சொல்லியிருக்கிறார். 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போகிறார். நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவரை நாம் இன்றைக்கு தொழுது கொள்ளப் போகிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை ஆராதனையிலே பங்கு கொள்கிற நீங்கள் விசேஷித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நீங்களும் ஆமேன் என்று சொல்லுவீர்கள். நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். எல்லோரும் கண்களை மூடுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக மன்றாடும் பொழுது அந்தகார கிரியைகள் அகன்று போகும். உங்கள் வீடுகளிலே விடுதலை உண்டாகும். மருத்துவமனையில் இருக்கிற உங்களுக்கு சுகம் உண்டாகும். கர்த்தர் பலனை கொடுப்பார். எல்லோரும் ஒன்றாக சேர்வோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power under every power in the blood of the Lamb. Thank you.
வல்லமை கண்ணீரே வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா அதே போல் தாரும் தேவா ஹல்லேலூயா தேவை தேவா அதே போல் தாரும் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே இந்த செவ்வாய்க்கிழமையை காணும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் இதற்கு தகுதியானவர்கள் அல்ல, ஆனால் உம்முடைய சுத்த கிருபை இன்றைக்கும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறது. உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாக உதவி செய்து வருகிறீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கூட ஆண்டவரே, இந்த கூட்டத்திலே பங்கு கொள்கிற அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நிலையில் இருந்து, எந்த சூழ்நிலையில் இருந்து அவர்கள் இதை பார்க்கிறார்களோ, ஆன்லைனில் பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினீரே, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னீரே. அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூலோகத்திலே நீ மனிதனாக, வார்த்தை மனிதனாக அவதரித்து எங்கள் மத்தியிலே ஆண்டவரே, மனுஷர்கள் மத்தியிலே நீ ஜீவித்த பொழுது நம்மிடத்தில் வந்த அத்தனை பேரையும் சுகமாக்கினீர், விடுதலை கொடுத்தீர், பாவங்களை மன்னித்தீர், ஒருவரையும் புறக்கணிக்கவில்லை ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ, எதற்காக இயங்கி நிற்கிறார்களோ, எதற்காக வாஞ்சிக்கிறார்களோ, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும், பாடும்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலையை உணரட்டும் ஆண்டவரே. ஒரு வித்தியாசத்தை அவர்கள் இன்றைக்கு அனுபவிக்கட்டும். தேவ ஆவியானவர் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதியின் படுக்கையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் அதிசயங்கள் நடப்பதாக.
ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆறுதலான வார்த்தைகளை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. வேத வாசிப்பை பொறுப்பேற்றுக் கொள்ளும், அது ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும் என்று கேட்கிறோம் அப்பா. உமக்கே நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் அந்த உரைக்கப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தையை பேசும் பொழுது அந்த தேவ ஆவியானவர் அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையை அவர்கள் மனதிலே ஆண்டவரே அவர்களுக்கு அதை உற்சாகமூட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. எப்படி எம்மாவோர் ஸ்ரீஷருடைய கண்களை திறந்த பொழுது ஆண்டவரே அப்பத்தை பிட்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அதே வண்ணமாக உம்முடைய பிள்ளைகள் வார்த்தையை பிட்டு கொடுக்கும் பொழுது அவர்கள் கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும், உண்மை அறிந்து கொள்ளட்டும், இந்த வார்த்தை அவர்களை நடத்தி செல்லட்டும். பொல்லாத காரியங்கள் எங்களை சுற்றி நடந்தாலும் ஆண்டவரே தீமைக்கு எங்களை விலக்கி காக்கிற தேவன் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் ஒரு ஆங்கில பாமாலை நாம் பாடுவோம். அதன் பின்பு நாம் அடுத்த பாடல் ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லலாம். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ், நேம் தம் ஒன் பை ஒன், இட் வில் சர்ப்ரைஸ் யூ வாட் காட் ஹஸ் டன். எண்ணி பார் கர்த்தர் செய்த நன்மைகளை, அவைகள் எண்ணி பார்க்கும் பொழுது வியப்பை கொடுக்குமா. நாம் பாடுவோம். Your many blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Count your blessings, name them one by one, count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. Blessings, every doubt will fly, and you will keep singing as the days go by. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. And it will surprise you what the Lord has done. When you look at others with your lands and gold, think that Christ has promised you His wealth untold. Count your many blessings, wealth can never buy. Your reward in heaven or your home on high. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. And it will surprise you what the Lord has done. So amid the conflict, whether great or small, God be disheartened, God is over all. Count your many blessings, angels will attend. Help and comfort give you to your journey's end. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done.
take them one by one, and it would surprise you what the Lord has done. தொடர்ந்து கொஞ்ச நேரம் தேவனை துதித்து பாடுகிற நேரம். அன்பு சகோதரன் ஜோயல் அவர் கூட இணைந்து கொள்ளுங்கள். துதி பாடுகளை தேவ மகிமைக்காக இணைந்து பாடுங்கள். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை அன்புடன் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளில் நான் வரவேற்று வாழ்த்துகிறேன். இப்படியாக சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி. ஆமென். இந்த நாளிலே ஒருவேளை உங்களுடைய ஜீவனை குறித்து அஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை மரண பயம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? எதையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆமென். இதோ அற்புத இயேசு ராஜன், உத்தம மணாளன், அவரே உங்களுக்கு ஆறுதல், உங்களுக்கு தேறுதலாய், உங்கள் அருகினிலே அவர் எப்பொழுதும் உங்களோட சார்பில் இருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து பாடலை பாடுவோமா? அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே ஆறுதல், அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல், என் கோட்டை என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம், என் கோட்டை அடைக்கலம், என் கோட்டை என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், நனவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள், கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், நனவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள், என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் இயேசு, பாடுவோமா? என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு, என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு, என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல், நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவ, நான் போற்றி பாடும் சர்வ வல்ல தேவ, ஆமே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவ, நான் போற்றி வல்ல தேவ, என் அன்ப என் இன்ப என் அன்ப என் இயேசு, என் அன்ப என் இன்ப என் அன்ப என் இயேசு, என் அன்ப என் இன்ப என் அன்ப என் இயேசு, என் நண்பர்
சுராஜனே உத்தமமனாலே தீரே என்னாருதல் ஓதீரே என்னாருதல் அற்புத இயேசு ராஜனே உத்தமமனாலே தீரே என்னாருதல் ஓதீரே ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமே. குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவரே. நம்முடைய செவிகளையும் திறந்தவர் அவர் நல்லவரே என்று உயர்த்தி பாடுவோமா. ஆமே. ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்றும் பாராதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். நல்ல கைகளை தட்டி ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். அப்பா இந்த மாலைகள் ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தொடுவீராகப்பா. ஒரு சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆமே. குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் வல்லவரே. சொல்லுவோம் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுவோம் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க அவர் நல்லவர்? ஒருவர் மாத்திரமே. இந்த மாலை வேலையில் அப்பா உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து கர்த்தாவே நீ நல்லவர் பெரியவர் என்று சொல்லி உயர்த்துகிறோம் அப்பா. சொல்லுவோமா அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். அப்படி இருக்கிற இடங்களில் நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னு சொன்னால் அப்படி எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்பா உமால கூடாதது ஒன்றுமே கிடையாது ராஜா. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட்டு போவதில்லை. எங்களுடைய வாழ்க்கையில நீர் எல்லாவற்றையும் குறித்த நேரத்தில் நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவர் அப்பா. தகப்பனே அதற்கு நாங்கள் பாத்திரம் உள்ளவர்களாய் இந்த மாலை வேலையில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தை அர்ப்பணிக்கிறோம். ஒப்பு கொடுப்போமா. எந்த கஷ்டத்தையும் எந்த நஷ்டங்களையும் பார்க்க வேண்டாம். ஆமென். எந்த உங்களுக்கு எதிர்த்து வருகிற வல்லமைகளை நோக்கி பார்க்க வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் நோக்கி உட்கார்ந்து கொண்டிருங்க. தாவீது சொல்லுகிறார் ஆண்டவரே 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் ஒரு நாள் இருப்பதே நல்லது என்பது.
ஆண்டவரே அந்த தாவீதை போல அப்பா எம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் இந்த மாலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா உங்க கிருபையே தாங்கி நடத்தினதே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அர்ப்பணிக்கிறோம் ஒரு வார்த்தை சொன்னால் போது உம்மாலே எல்லாம் கூடு ஒரு வார்த்தை சொன்னால் போது உங்க கிருபையே உங்க கிருபையே
संगीत पुस्तक नाम वासीपोम सहोद ड्यूक वासी नाम मारी मारी वासी नेरल नेर वो नाम मारी मारी वासीपोम इोद सहोद ड्यूक वासी कवनियों सूड सासी संगीत मुपदे नाम वासीपोम संगीत पुस्तक मुपार कर्तावे शुक्रको महिवटाम நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபமுண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினீர். நிச்சயமாக உங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணுவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகும், இது நிச்சயம் நடக்கும். கர்த்தரை விசுவாசியுங்கள். தொடர்ந்து தனி பாடல்களை நாம் கேட்போம். Arise and bless your Maker, for He is your Master and your friend. Slow to wrath, but rich in tender mercy, worship the Savior Jesus. King of grace, His love is overwhelming. Bread of life is all I'll ever need. For His blood has purchased me forever, bought at the cross of Jesus. When
I wake, I know that He is with me. When I'm weak, I know that He is strong. Though I fall, His arm is there to lean on. Safe on the rock of Jesus. And I will sing for all my days of heaven's love come down. Each breath I take will seek His praise until He calls me home. Stir in me the songs that You are singing. Fill my gaze with things that I didn't see. Give me faith to move in works of power, making me more like Jesus. And I will sing for all my days of heaven's love come down. Each breath I take will speak His praise until He calls me home. And I will sing for all my days of heaven's love come down. Each breath I take will speak His praise until He calls me home. I'd see Him as He sees me, face to face, the lover and the love. No more words, the longing will be over. There with my precious Jesus. Nanniyo
ஆண்டவரும் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட யோசுவா குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இவ்வளவு நேரமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கின்றார். ஆரம்ப பாடல்களிலிருந்து, துதி ஆராதனையிலிருந்து, விசேஷித்த பாடல்களிலிருந்து கர்த்தருடைய கரம் இன்றைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதனாலும் கூட நாம் இந்த மாதம் முழுவதிலும் 46 சங்கீதம் 10 வசனத்தை கொண்டு தியானித்து கொண்டு வருகின்றோம். அதைத்தான் இந்த வாரத்திலும் நாம் செய்யப்போகின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசப்போகின்றார். இப்பொழுதும் ஆரம்பத்திலே 46 சங்கீதம் 10 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Psalm 46:10. Be still and know that I am God. I'll be exalted among the heathen. I'll be exalted in the earth. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். Be still and know that I am God. Be still and know that I am God. Be still and know that I am God. In I put my trust in thee, O Lord. I put my trust in thee, O Lord. I put my trust. Be still and know that I am God. Be still and know that I am God. Be still and know that I am God. I am the Lord that He led thee. I am the Lord that He led thee. I am the Lord that He led thee. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒரு விசையாய் கூடி வரும்படியாக
தேவனாகிய கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, களிமண்ணாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஒன்றுக்கும் தகுதி உள்ளவர்கள் அல்ல என்பதும் உமக்கு தெரியும். ஆனாலும் முடிவிலையேற பெற்ற கிருபை இன்றைக்கும் எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிறுத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். இப்பொழுதும் நீர் பேசும்படி இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களில் பேசுவீராக, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய நாம மட்டுமே மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்கு தடையை உண்டு பண்ணுகிற சத்துருவின் கிரியைகள், ஆண்டவரின் வார்த்தையை கேட்கக்கூடாதபடி தடையை உண்டு பண்ணுகிற கிரியைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை கடிந்து அப்புறப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த சூழ்நிலைகளையும் ஆத்துமாக்களையும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையின் கீழாய் கொண்டு வருகிறோம். ஏற்று நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வாரத்திலும் கூட அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி நமக்கு கொடுத்த தருணத்திற்காக நாம் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அநேக தலைப்புகளின் கீழாக கடந்த வாரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்திருக்கின்றோம். அமர்ந்திருப்பது என்று சொன்னால் ஒருவருக்குமே பிடிக்காதது. தனிமையாக இருக்கிற நேரங்கள் அநேகர் தவிர்க்கிற ஒரு நேரமாக இருக்கின்றது. அப்படி நாம் தனிமையாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் டிவியை ஆன் பண்ணி விடுகிறது உண்டு, பாடல்களை கேட்பது உண்டு. அது மட்டுமல்ல, நமக்கு மிகவும் பிரியமானவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நம்முடைய தனிமையின் நேரங்களிலே, நாம் அமர்ந்திருக்கிற நேரங்களிலே அவரோடு தொடர்பு கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகின்றார். அப்படி நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். ஏதோ மலைகளிலும் குகைகளிலும் வாழ்கிறவர் அல்ல அவர். நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக, பரிசுத்த ஆவியானவராய் நமக்கு அருகிலேயே அவர் இருக்கிறவராய் இருக்கின்றார். வேதத்தின் நாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய தாசர்கள் அவருடைய பிள்ளைகள் அவர்களுடைய தீர்க்கதரிசிகள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, பரலோகத்தில் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறவா இருந்த போதிலும் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு உடனே அவர்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். ஆகவேதான் நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது அவர் கிரியை செய்கிறவராயிருக்கின்றார். யாருக்காக? நமக்காக. நாம் விசுவாசத்தோடு கூட ஜபத்திலே அவரிடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, துதித்தலுடன் நாம் அவரிடத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்க நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, நிச்சயமாக நமக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கின்றார். இதை குறித்து சங்கீதக்காரராகிய தாவீது சங்கீதம் 4:4 என்ன சொல்கிறார் என்பதை நான் முதலாவது உங்களுக்கு வாசிக்கின்றேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். Psalm 4:4. Stand in awe and sin not. Commune with your own heart upon your bed and be still. படுக்கையிலே அமர்ந்திருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய இருதயங்களிலே பேசிக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டுமாம். நாம் படுக்கையில் இருந்தாலும், தனிமையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், இருதயத்திலே ஆண்டவரோடு கூட நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்னால் எப்படி தன்னுடைய இருதயத்திலிருந்து ஜபம் செய்தாலோ அவளுடைய உதடுகள் மட்டும் அசைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படித்தான் நாம் தனிமையில் இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு நாம் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயங்களில் பேசுகிறவராக இருக்கின்றார். இன்றைக்கும் கூட ஒரு 2 தலைப்புகளின் கீழாக இந்த வசனத்தை நாம் தியானிக்கப் போகின்றோம். ஸ்டாண்ட் ஸ்டில் என்று சொல்லி இந்த முதல் குறிப்பிற்கு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகின்றேன். அசையாமல் நில்லுங்கள் என்று சொல்லி இந்த முதல் குறிப்பிற்கு நான் தலைப்பை கொடுக்க விரும்புகின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? 430 வருஷங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைகளாக இருக்கும் பொழுது தங்களுக்கென்று சுதந்திரமாக ஒன்றையும் செய்ய முடியாது. விரும்புகிற ஆகாரம் கிடைக்காது. விரும்புகிற இடத்திற்கு அவர்கள் போக முடியாது. உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் வேலைக்கு போகாமல் நின்றுவிட முடியாது. லீவு கிடையாது அவர்களுக்கு. எல்லா நாட்களிலும் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அடிமைகளைப் போல செய்ய வேண்டும். நல்ல ஆகாரம் இல்லை, உடுத்துகிறதற்கு உடை இல்லை. எகிப்தியர் அவர்களை நொறுக்கி கொண்டு அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால்,
தேவனாகிய கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, நாம் எந்த ஸ்தலத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டாலும் நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பதில் கொடுத்ததினாலே இரட்சகனாகிய மோசேயே ஆண்டவர் அவர்களுக்கென்று ஏற்படுத்துகிறார். மோசேயின் மூலமாக கர்த்தருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்கள் விடுவிக்கப்பட்டு கடந்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் கடந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து ஒரு இடத்திலே கூடாரம் போட்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு இலவசமாய் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், அடிமைகளைப் போல இருந்தவர்கள், எங்களுக்கென்று எல்லா காரியங்களிலும் உதவியாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது இல்லை, அவர்கள் போகிறார்களே என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கொந்தளித்து எழும்பும் பொழுது பார்வோன் ராஜாவும் கொந்தளித்து எழும்புகிறான். என்ன செய்கிறான்? ஒரு பெரிய இராணுவத்தோடு கூட, குதிரைகளோடும் சிறந்த போர் வீரர்களோடும் புறப்பட்டு அவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். பாருங்கள், இத்தனை வாதைகளை பார்த்த பிறகும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உங்களோடு கூட வருகிறேன், மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவும் அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் நான் உங்களோடு கூட வருகிறேன் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், பாடுகளெல்லாம் முடிந்தது, அடிமைதனம் முடிந்தது, இனிமேல் நாம் விடுதலையாக இருக்கப் போகின்றோம், நமக்கு இஷ்டமானதை நாம் சாப்பிடப் போகின்றோம், நமக்கு இஷ்டமான இடங்களுக்கு நாம் கடந்து செல்லப் போகிறோம் என்று விடுதலையை நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது பார்வோன் ராஜாவின் சேனை அந்த இடத்துல அவர்களை துரத்தி கொண்டு வரும்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். யாத்திராகமம் 14:13 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். Exodus chapter 14 verse 13. And Moses said unto the people, Fear ye not, stand still and see the salvation of the Lord, which he will show to you today. For the Egyptians whom ye have seen today, ye shall see them again no more forever. Fear ye not, stand still. கர்த்தருடைய வார்த்தை எப்படி வெளிப்படுகிறது? ஒரு பக்கத்திலே எகிப்தியருடைய இராணுவம் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது, மரணம் அவர்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. முன்புறத்தை பார்க்கும் பொழுது செங்கடல் அவர்களுக்கு தடையாய் நிற்கிறது. எகிப்திய ஜனங்கள் என்ன சொல்கிறார்களாம்? வனாந்தரம் அவர்களை அடைத்து விட்டது, ஆகவே நாம் எளிதிலே போய் அவர்களை சங்கரித்து போடலாம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த மனிதர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் விடுதலையோடு இருப்பதை விரும்புகிறதில்லை. முதலாவது சத்ருவாகிய பிசாசானவன் விரும்புகிறதில்லை. எத்தனை பாவ பழக்கங்களுக்கு நாம் சத்ருவுக்கு அடிமைகளாக இருந்தோம், எத்தனை மனிதர்களுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம், இரகசிய பாவங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், அவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவன் அமைதியாக இருக்கிறதில்லை, நம்மை பின்தொடர்கிறவனாக இருக்கின்றான். நம்மை பின்தொடர்ந்து வந்து எப்பொழுது நம்மை அவனுடைய வலையிலே சிக்க வைக்கலாம்? ஒன்று, அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நாம் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் பலவிதமான வியாதிகள், போராட்டங்கள், தந்திரங்கள், மந்திரங்கள் மூலமாக சத்ரு கர்த்தருடைய பிள்ளைகளை நெருக்குகிறதை போல பார்வோன் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கி வருகிறான். முன்னேறுகிறதற்கு அங்கே இடமே இல்லை, வனாந்தரம் அவர்களை அடைத்து விட்டது. உண்மையாகவே இன்றைக்கும் கூட நம்முடைய நிலைமை அப்படி இருக்கிறதா? ஒருவேளை நாம் உதறி விட்டு தள்ளி விட்டு வந்த பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? எந்த மனிதர்களுக்கு ஒரு காலத்திலே பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து அவர்களுடைய இஷ்டத்திற்கு நாம் செய்யாததினாலே கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி நாம் முன்னேறி செல்லும் பொழுது அந்த மனிதர்கள் மௌனமாக இருக்க மாட்டார்கள். சத்ரு அவர்கள் இருதயத்தை ஏவுகிறான். ஏனென்றால் நம்மை அடிமைகளாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் சத்ருவனுடைய இஷ்டமாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எந்த புயத்தினாலே நம்மை அழைத்தாரோ அவர் நம்மை நடத்தவும் வல்லவராயிருக்கின்றார். மோசேயிக்கு முன்பாக கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார், என்னுடைய தூதனானவர் உனக்கு முன்பாக கடந்து செல்வார். அக்னி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் இருந்து தேவனாகிய கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது சத்ரு எதிர்த்து வருகிறான். அப்பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது
அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். கொஞ்சம் நஞ்சமான பயம் இல்லை. இந்த காலகட்டத்திலும் இந்த தொற்று நோயின் தாக்கம் நம்மை பின்தொடரும் பொழுது எல்லாருடைய இருதயத்திலும் பயம் ஏற்படுகிறது, நடுக்கம் ஏற்படுகிறது. என்னை, என் குடும்பத்தை இது அழித்து விடுமோ என்று சொல்லி அநேகர் பயப்படுகிறதை போலத்தான் அன்றைக்கு எகிப்தும் ஜனங்களும் ராஜாவும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டி கொண்டு வரும் பொழுது, போகிறதற்கு இடமில்லாதபடி எல்லா பாதைகளும் அடைக்கப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். இன்றைக்கும் இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் சந்திக்கின்ற முதல் போராட்டம் என்னவென்றால் பயம். எங்கு பார்த்தாலும் பயம், புறப்பட்டு செல்லுகிறதற்கு பயம், வாழ்க்கையை குறித்து நினைக்கும் பொழுது பயம், வருமானங்களை குறித்து நினைக்கும் பொழுது பயம். பயத்தினாலே இன்றைக்கு உலகம் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். அன்றைக்கு மோசேயின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் நம்மை நோக்கி வருகிறது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி சொல்கிறார், முதலாவது பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். இரண்டாவது, நீங்கள் நின்று கொண்டு, ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சீ த சால்வேஷன் ஆஃப் த லார்ட். நீங்கள் நின்று கொண்டு உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் நம்மை அழுத்தி கொண்டிருந்தாலும், பயம் திகில் நம்மை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது அநேக தங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களை இழந்தது உண்டு. இன்னும் அநேக குடும்ப அங்கத்தினர்கள் ஆக்சிஜன் சப்போர்ட்டிலே வீட்டிலே கிடப்பது உண்டு. போராட்டங்கள், பயம், திகில், என்ன நடக்குமோ என்று நாம் அஞ்சுகின்ற நேரத்திலே இந்த மாலை நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. என் மகனே, என்னுடைய மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வழியெல்லாம் இல்லாத இடங்களிலே, அடைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே நமக்காக வழியை உண்டாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். அதே யாத்திராகமம் 14:14 கர்த்தருடைய வார்த்தை மோசேயைக்கு முன்பாக உண்டான பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக மோசே அவர்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பது என்று சொன்னால் அவருடைய பிரசன்னத்திலே ஜபத்தோடு, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, அவருடைய பிரசன்னத்திலே துதித்து கொண்டு, அவருடைய பிரசன்னத்திலே விசுவாசத்தோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டு பயந்து இங்கும் அங்கும் ஓடினால் என்ன நடக்கும்? எகிப்தின் ராஜா எளிமையாய் அவர்களை மேற்கொள்வான். அதைத்தான் ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நாம் நம்முடைய முயற்சிகளை விட்டுவிட்டு, நம்முடைய ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு, கர்த்தரை மட்டும் சார்ந்தவர்களாக, அவர் என்ன சொல்கிறார், அவருடைய வார்த்தை என்ன வருகிறது, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய விருப்பம் என்ன, எதை இந்த காலகட்டத்திலே அவர் செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாக அமர்ந்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது நாம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், உன் கோலை உயர்த்தி செங்கடலை பிளந்து விடு என்று சொல்கிறார். கரத்திலிருந்த கோல் அதிகாரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய கரங்களிலே ஒரு விலையேற பெற்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் விலையேற பெற்ற இயேசுவின் நாமம். பாருங்கள், ஆரம்ப நாட்களிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்று சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் எல்ஷடா என்று, எலோஹீம் என்று, யெகோவா ஈரே என்று பலவிதமான நாமங்களிலே வெளிப்பட்டு கொண்டே வருகிறார். எல்லா நாமங்களும் ஆண்டவருக்கு உண்டு, எண்ணி முடியாத நாமங்கள் உண்டு. கடைசியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. அந்த நாமம் இருக்கின்ற எல்லா நாமத்திலும் மேலான நாமம். பாருங்கள், ஆண்டவர் ஆரம்ப நாட்களிலே சொல்லும் பொழுது, தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படித்தான் பரிசுத்தவான்களும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த பிறகு ஆண்டவர் இயேசுவுக்கு மேலான நாமத்தை அந்த பிதாவாகிய தேவன் கொடுத்ததினாலே, அவர் நாமத்தின் மூலமாக நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு கிடைக்கும். தம்முடைய சீஷர்கள் கேட்கிறார்கள் வந்து, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் அவருடைய சீஷர்களுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார், நீங்களும் எங்களுக்கு ஜபத்தை கற்றுக்கொடும் என்று சொல்லும் பொழுது பிதாவை நோக்கி, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று அவர் கற்றுக் கொடுக்கவில்லை. அவர் என்ன சொல்கிறார்,
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இருந்ததற்கும் புதிய ஏற்பாட்டின் நாட்களுக்கு பிறகும் புது உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம்முடைய பரலோக தகப்பனை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மோசேயின் கையிலே ஒரு கோல் கொடுக்கப்பட்டது. அந்த கோலை உயர்த்தும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். இன்றைக்கும் இந்த செய்தியில் இணைந்திருக்கின்ற நாம் அனைவருடைய கரத்திலும், அனைவருடைய கரத்திலுமே அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இயேசு என்று சொல்லக்கூடிய நாமம் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த நாமத்தை உச்சரித்து பாருங்கள், சொல்லி பாருங்கள். அவருடைய இரத்தத்திலே மகத்துவமான வல்லமைகள் இருக்கின்றது. அன்றைக்கு ஜனங்கள் நின்று கொண்டு பார்க்கிறார்கள். நின்று கொண்டிருக்கும் பொழுது செங்கடல் பிளக்கிறது. இன்றைக்கும் நாம் நின்று கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நமக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை போன்ற காரியங்கள் பிளக்கப்படும். சத்ரு நம்முடைய வழியை அடைத்து வைத்திருக்கலாம், பின்பாக நம்மை துரத்தி கொண்டு வரலாம், இவர்களை விழுங்கி விடலாம், இவர்கள் எம்மாத்திரம் என்று வரலாம். உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே யுத்தம் செய்ய பட்டயம் இல்லை, பலன் இல்லை, சோர்ந்து போனவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள், உடனே மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் அடிமைகளாகவே இருந்திருப்போமே, எங்களுக்கு கல்லறை அங்கே இருக்கிறதே, எங்களை எதற்கு வனாந்தரத்திலே புதைக்கும்படியாக, எங்களை நீங்கள் சாக அடிக்கும்படியாக நீர் இந்த இடத்துல கொண்டு வந்தீரே என்று ஒரே ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் பின்வாங்கி ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். என்ன நடந்தது பிரியமானவர்களே? அவர்கள் தங்கள் வாயினாலே எதை உச்சரித்தார்களோ, எதை அவர்கள் சொன்னார்களோ, ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் போகும் பொழுது என்ன நடக்கிறது? அதே வனாந்தரத்திலே அவருடைய சரீரங்கள் புதைக்கப்பட்டது. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதில்லை. இதை காட்டிலும் மோசமான நோய்கள் வருகிறது என்று அநேகர் கூறலாம். சிறந்த தீர்க்கதரிசிகளும் கூட அநேக காரியங்களை சொல்லும் பொழுது, அந்த செய்திகளை கேட்கும் பொழுது அநேகர் பயப்படுகிறார்கள். பயப்படும்படியான செய்தி நம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். தாழ்மையாக நான் சொல்கின்றேன், கர்த்தர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு பேசும் பொழுது பயப்படாதே என்று சொல்கிறார். ஆகவேதான் 300 எத்தனை நாட்கள் இருக்கிறதோ 365 முறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே உலகத்திலே என்ன காரியங்கள் நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை மாறினாலும், இதை காட்டிலும் பெரிய வியாதிகள் தொற்று நோய்கள் வரும் என்று சொன்னாலும், அதை குறித்து நாம் அஞ்ச வேண்டுவதில்லை. நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். நமக்கு முன்பாக அவர் வாசலை திறக்கிறவர், நமக்குரிய அதிகாரத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கின்றார், நம்மோடு கூடவே அவர் இருக்கிறார். என்ன நடக்கிறது? செங்கடல் பிளக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்டாந்தரையிலே வறட்சியான இடத்திலே நடந்து வசதியாக அக்கறைக்கு செல்கிறார்கள். சென்ற உடனே என்ன நடக்கிறது? அதே கோல் திரும்பவும் உயர்த்தப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது நமக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படும். உங்களுடைய வியாபாரத்தின் வாசல்கள் திறக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை திறக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கற்பங்கள் திறக்கப்படும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அதே இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சத்ருவானவன் இருக்கிறான் அல்லவா, இவன் எப்பொழுது நம்முடைய கையிலே சிக்குவான், அவனை அழிக்கலாம், அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் என்றெல்லாம் தீர்மானம் பண்ணி திட்டம் போட்டு கொண்டு வருகிற சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் என்ன செய்வார்? மோசேயை திரும்பி தன்னுடைய கோலை உயர்த்தின பொழுது அதே சமுத்திரம் வேகமாக வந்ததினாலே அவனுடைய சேனையோடு கூட அன்றைக்கு அழிந்து போனார்கள். ஆரம்பத்திலே கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் நீங்கள் ஒருபொழுதும் காணவே மாட்டீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது எதிர்நோக்கி கொண்டிருக்கிற வியாதியாயிருக்கலாம், இப்பொழுது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பயத்தின் சூழ்நிலையாயிருக்கலாம், வறுமையின் போராட்டமாயிருக்கலாம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாயிருக்கலாம், எதுவாயிருந்தாலும் அவைகளை இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்காக கிரியை செய்கிற தேவன். எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளை யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்து கொண்டு அமைதலாக இருக்க மாட்டார். தன்னுடைய பிள்ளையை அமைதலாக இருக்க சொல்லி அவர் யுத்தம் செய்வார். அதைத்தான் நம்முடைய பரலோக தகப்பன் இன்றைக்கும் நமக்காக
செய்கிறேன் என்று சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடக்கிறது? செங்கடலை பிளந்த பிறகு மோசேயும் கர்த்தருடைய ஜனங்களும் மகிழ்ச்சி நிரம்ப அவரை துதித்து பாடுகிறார்கள். சத்ரு என்ன செய்ய நினைத்தான் பாருங்கள். 15 யாத்திராகமம் 9 என்ன சொல்கிறது என்பதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னான். Exodus 15 verse 9. The enemy said, I will pursue, I will overtake, I will divide the spoil. My lust shall be satisfied upon them. I will draw my sword. My hand shall destroy them. சத்ரு எப்படியெல்லாம் திட்டங்களை போடுகிறான் பாருங்கள். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கூட அழிக்கும்படி தொடருவானாம், பிடிப்பானாம், கொள்ளையிட்டு பங்கிட்டுக் கொள்வானாம், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தி ஆகும். சத்ரு எப்பொழுதுமே தன்னுடைய ஆசையை திருப்திப்படுத்த பட்டயத்தை உருவுகிறவனாயிருக்கிறான். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று சொல்கிறான். நடந்தது என்ன என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசேயோடு சேர்ந்து 11 என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருடமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? Who is like unto thee, O Lord, among the gods? Who is like thee, glorious in holiness, fearful in praises, doing wonders? Enna solli thudikkirargal? Devanagiya Kartave, umakku oppanavargal oruvarum illai. Neer sirandavar, neer magathuvam nirendavar, neer magimaiyanavar. Satru enna nenaithaan? Pattayathinale konru padalam, ivargalai inda vanandrathile adithu padalam endru nenaithaan. Appadi thaan inda kaalakattathile சத்ரு கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க முன்பட்டு கொண்டிருக்கிறான். அநேக ஊழியர்கள் கடந்து போய்விட்டார்கள். அநேக குடும்ப அங்கத்தினர்கள் தங்களுடைய அன்பானவர்களை இழந்து நிற்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சத்ருவின் இஷ்டத்திற்கும் மனிதருடைய கையிற்கும் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. ஏனென்றால் அவர் மகத்துவம் உள்ள தேவன். தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார்? தேவரே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைப்பது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைப்பது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்குப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? நீர் செய்ய நினைப்பது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைப்பது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே,
உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அக்கறையிலே வந்து நின்று பார்க்கும் பொழுது எகிப்தியர் அந்த கடலிலே எல்லாருமே செத்து கிடக்கிறார்கள். அவர்களுடைய ரதங்கள், குதிரைகள், அவர்களுடைய பலசாலிகள், பராக்கிரமசாலிகள். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ உன்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சத்துருவை குறித்து நீ கலங்காதே, உன்னை பின்தொடர்ந்து வருகிற நீ விட்டுவிட்ட பாவங்களை குறித்து நீ கலங்காதே. ஒருவேளை சத்துரு உன்னை அழித்து விடலாம் என்று நான்கு பக்கத்திலும் உனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கர்த்தர் மட்டும் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சீ த சல்வேஷன் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வார்த்தை என்ன வெளிப்பட்டது? நீங்கள் அமர்ந்திருங்கள், நான் கொடுக்கும் ரட்சிப்பை பாருங்கள். அப்படியே அமைதியாய் தரித்து நிற்கிறார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்காக யுத்தம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்காகவும் யுத்தம் செய்ய வல்லவராயிருக்கிறார். வறட்சிகள் வந்து கொண்டிருக்கும், போராட்டங்கள் வரும், பல விதமான செய்திகளை நாம் கேட்கும் பொழுது அநேகருடைய இருதயங்கள் சோர்ந்து போகிறது. பயமுறுத்துகிற செய்திகள், பயமுறுத்துகிற செய்திகள் ஆண்டவர் இடத்திலிருந்து ஒருபொழுதுமே வருகிறதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அந்த இடத்திலே பார்த்து சொல்கிறார், மோசேயின் மூலமாக ஜனங்களை பார்த்து சொல், பயப்படாதே, பயப்படாதிருங்கள், அமர்ந்திருங்கள், நான் உங்களுக்கு வழி இல்லாத இடத்திலே வழிகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை மோசேய் மூலமாக வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு சென்றார்கள். இரண்டாம் குறிப்புக்கு நான் இப்படியாக தலைப்பை கொடுக்க விரும்புகின்றேன், பீஸ் பீ ஸ்டில், அமர்ந்திருங்கள் சமாதானத்திற்காக என்று சொல்லி இந்த இரண்டாம் குறிப்பிற்கு தலைப்பை கொடுக்க விரும்புகின்றேன். முதலாவது நாம் பார்த்தது ஸ்டாண்ட் ஸ்டில், இரண்டாவதாக பீஸ் பீ ஸ்டில். இதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4:39 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மார்க் சாப்டர் 4:39, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மார்க் சாப்டர் 4:39, And he arose and rebuked the wind and said unto the sea, Peace be still. And the wind ceased and there was a great calm. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே அவர் போன இடங்களில் எல்லாமே அற்புதங்கள். ஒருவரையும் அவர் பயமுறுத்தவே இல்லை. யாரெல்லாம் பயத்தில் இருந்தார்களோ அவர்களை பார்த்து அவர்களுடைய பயத்தை விலக்கினார். ஒரு முறை அவர் போகும்பொழுது திடீர் என்று கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அவள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாள். அவரை பார்த்து சொல்கிறார்கள், மோசே சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அந்த ஸ்திரீயினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். கொஞ்ச நேரத்திலே பயம், இப்பொழுது பயம் வந்திருக்கிறது, அடுத்தது மரணம் வரப்போகிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. யாரையும் பயமுறுத்தவர் வரவில்லை, பயத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கின்றார். இப்படி அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு அவர் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாலை நேரம் வருகிறது. தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு போவோம், புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். கலிலேயா கடல் என்று சொல்லும் பொழுது அதனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுது அந்த கடலிலே புயல் காற்று வரும், சுழல் காற்று வரும், சூறாவளி வரும் என்று சொல்லி சொல்லவே முடியாதாம். திடீரென்று புயல் வீசுகின்ற ஒரு கடலாக அது இருக்கிறது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்று ஒரு மாலை நேரத்திலே சாயங்கால நேரத்திலே சொல்லும் பொழுது அவரை படகில் இருக்கிறவராக வைத்து கொண்டு சீஷர்கள் படகிலே புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். புறப்படும் பொழுது எல்லாம் நன்றாக இருக்கிறது, எல்லாம் சாதகமாக இருக்கிறது. நாமும் கூட அநேக பிரயாணங்களிலே புறப்படும் பொழுது ஒரு நல்ல காரியத்திற்காக போகும் பொழுது ஜெபித்து விட்டு போகும் பொழுது எல்லாம் அமைதலாக எல்லாம் சாதகமாகத்தான் இருக்கிறது. திடீர் என்று பாருங்கள், போராட்டங்கள் தடைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் உண்மையாகவே என்னோடு கூட இருக்கிறாரா? ஜெபம் பண்ணிவிட்டு தானே நான் புறப்பட்டு சென்றேன், இந்த காரியத்தை ஜெபத்திலே வைத்து விட்டு தானே முன்னேறி கொண்டிருக்கின்றேன்,
எதற்காக இத்தனை போராட்டங்கள் என்று சொல்லி சோர்ந்து போய் வழி விலகி விடுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூடவே வருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூடவே இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? வெளியேற பெற்ற தம்முடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை பார்க்கிலும் புது உடன்படிக்கையின் கீழாக இருக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு பாக்கியம் அதிகம் பிரியமானவர்களே. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை குறித்து காண வேண்டும் என்று ஆபரகாமே காத்து கொண்டிருந்தாராம். இன்றைக்கு நமக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியாக படகில் இருந்தவராகவே அவர்கள் கொண்டு போகும் பொழுது நினைத்தார்கள், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு ஒரு சேதமும் வருகிறதில்லை, அமைதலோடு கூட நாம் புறப்பட்டு சென்று நாம் அக்கறைக்கு சேரப்போகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் வேதம் சொல்கிறது, திடீர் என்று ஒரு பலத்த சுழல் காற்று உண்டாகிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அமைதல் காணப்படும் பொழுது, சமாதானம் காணப்படும் பொழுது, ஆரம்பம் நன்றாக இருக்கிறது, ஆனால் திடீர் என்று பலத்த சுழல் காற்று, சத்ருவினாலே போராட்டங்கள், அநேகரை சத்ருவானவன் நமக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறதுனாலே பலவிதமான தீமையான வார்த்தைகளை நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுழல் காற்று போல தான் காணப்படுகிறது. இதை கண்டு அநேகர் பயந்து நடுங்குகிறதை இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள், சர்வ வல்லவர் அவர்களோடு கூடவே இருக்கிறார், அவரோடு கூட அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு ஆகாரத்திற்கு குறைவில்லை, தங்குகிற இடத்திற்கு குறைவில்லை, எந்த தேவைக்கும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள்? அடுத்த வசனம் என்ன சொல்கிறது சொன்னால், பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அலைகள் என்பது சொல்லும் பொழுது உலகத்தின் போராட்டங்கள், தேவைகள், நம்மை நோக்கி வறுமை நம்மை அச்சுறுத்தும் பொழுது, பலவிதமான குழப்பமான சூழ்நிலையிலே நாம் காணப்படும் பொழுது, சுழல் காற்று என்றால் சுற்றி சுற்றி அடிக்கும் பாருங்கள், படகு சுற்றி கொண்டிருக்கிறது, வேகமாக தண்ணீர் நிரம்பி கொண்டிருக்கிறது அந்த படகிலே, எந்த நேரத்திலும் மரணம். இன்றைக்கும் இந்த தொற்று நோயின் நிமித்தமாக மரணத்திற்கு நேராக போராடி கொண்டிருக்கிற குடும்பங்கள் அநேகம் பிரியமானவர்களே. தொலைபேசியிலே அநேக அழைப்புகள் வருகிறது உண்டு, அவர்களுக்காக வாரத்தோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அநேகரை ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். கிறிஸ்துவை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ யாராயிருந்தாலும் ஐசியூலிருந்து கூட ஆண்டவர் எழும்பி நடந்து வர வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். அநேக சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சீஷர்கள் அந்த இடத்திலே ஆண்டவர் தங்களோடு இருப்பதை உணரவில்லை. ஆண்டவர் உண்மையாகவே படகில் தான் இருக்கிறார், அவர்களோடு தான் இருக்கிறார், இளைப்பாறி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய கண்கள் இவர்கள் மேல் எப்பொழுதும் நோக்கமாக இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாமலே போய்விட்டார்கள். அப்படிப்பட்டவர்களாய் ஒருவேளை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குடும்பங்கள் சுழல் காற்றிலே சிக்கிக்கொண்டு பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். பலவிதமான சத்ருவின் அலைகள் நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, நம்முடைய வியாபாரங்களுக்கு விரோதமாக, வேலை செய்கின்ற ஸ்தலத்திலேயும் தனிப்பட்ட இடத்திலேயும் நம்மை எதிர்த்து வந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கலங்கி போய்விட்டீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சீஷர்கள் சுழல் காற்றிலே மாட்டிக்கொண்டதினாலே படகில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் வாரி கொட்டுகிறார்கள். இன்னும் காற்று போகிற திசைக்கு எதிர்மாறாக அதை அடக்க பார்க்கிறார்கள். தங்களுடைய கைகளின் கண்ட்ரோலுக்குள்ள அதை கொண்டு வரலாம் என்று பார்க்கிறார்கள். அவர்கள் கையை நழுவி போய்விட்டது. எல்லாமே கை நழுவி போனதினாலே மரணம் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் சத்ருவானவன் மரணத்தை கொண்டு வந்து, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை கொண்டு வந்து அநேகரை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்றால், உங்களுடைய நாவினாலே அந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு மரணம் இல்லை, உங்களுக்கு ஜீவனை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கடைசி கட்டத்திலே நாம் அறிந்திருக்கிற வண்ணம் சீஷர்கள் போய் ஆண்டவரை போய் எழுப்புகிறார்கள், போதகரே போதகரே நாங்கள் மடிந்து போகிறோமே, மறிக்கப் போகிறோமே, எங்கள் குடும்பங்களுக்கு என்ன நிலைமை ஆகும், எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும், எங்களுடைய ஊழியம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, எல்லாம் ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம். பாருங்கள்,
ஆண்டவர் உடனே எழுந்தவராக என்ன செய்கிறாராம் பாருங்கள். நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா என்று சொல்லி அவரை நோக்கி அவர்கள் கூப்பிடும் பொழுது அவர் எழுந்து காற்றை முதலாவது அதட்டுகிறார். இரண்டு விதமான கிரியை அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. சுழல் காற்று ஏற்படுகிறதற்கு காரணமாக இருந்தது காற்று. கடலிலே அந்த காற்று வீசினதினால்தான் அலைகள் எழும்புகிறது. முதலாவது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சத்துருவானவன் பயன்படுத்துகிற ஆயுதம் பயம். இரண்டாவது அவன் பயன்படுத்துகிறது எதிர்மறையான காரியங்கள், செய்திகள் நம்முடைய செவிகளிலே வந்து இப்படி நடக்கிறது, அப்படி நடக்கிறது, அவர்களுக்கு இப்படி நடந்தது என்று சொன்ன உடனே நமக்கு இன்னும் பயம் அதிகமாகும். மூன்றாவதாக அலைகளினாலே படவு நிரம்ப ஆரம்பித்ததைப் போல அவிசுவாசத்தினாலே சத்ருவினுடைய தேவையில்லாத செய்திகள் தகவல்கள் நம்முடைய இருதயத்தை அழுத்தும் பொழுது நமக்கு இருக்கிற விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் ஒரு காலத்தில் அற்புதம் செய்தார், எங்களோடு கூட இருந்தார், இப்பொழுது அவர் எங்கே என்று சொல்லி நமக்கு அவிசுவாசம் வரும் பொழுது நம்முடைய நம்பிக்கை இழக்கும் பொழுது சத்துரு நம்மை மரணத்திற்கு நேராக கொண்டு போகலாம் என்று அவன் தீர்மானிக்கிறது சகஜமாக இருக்கிறது பாருங்கள். அப்படித்தான் அந்த இடத்துல கிரியை செய்கிறான் ஆண்டவர் இயேசு. முதலாவது காற்றை அதட்டுகிறார், பிறகு கடலை பார்த்து சொல்கிறார் இறையாதே அமைதலா இரு என்று சொல்கிறார். ஆகவே தான் அதற்கு அப்படியாக தலைப்பை கொடுத்தேன், பீஸ் பி ஸ்டில், இறையாதே அமைதலாயிரு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள், தேவையில்லாத செய்திகளை நாம் கேட்கிறதுனாலே, தேவையில்லாத காரியங்கள் நம்மை பயமுறுத்துகிறதுனாலே இன்றைக்கு நம்பிக்கையை இழந்து மடிந்து போகிறோமே, மரணம் எங்களை நெருக்குகிறதே, நாங்கள் என்ன செய்வோம் என்று குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கிரியை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவரை சீஷர்கள் எழுப்புகிறார்கள். எழுப்பின உடனே அவர் காற்றையும் கடலையும் அதட்டின உடனே வேதம் சொல்கிறது மிகுந்த அமைதல் உண்டானது. அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அதே ஆண்டவர் நமக்காக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த இடத்துல நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஆண்டவர் அடுத்தபடியாக அமைதல் உண்டான உடனே சீஷர்களை பார்த்து பேசுகிற வார்த்தை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அது நமக்கு மிகவும் தேவை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? Mark 4 verse 14 And he said unto them, Why are ye so fearful? How is it that ye have no faith? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? இன்றைக்கும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல காரியங்களினாலே நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்களா? ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக உங்களை கேட்கிறார். அடுத்த வார்த்தையை பாருங்கள், பயம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்றால் நமக்கு ஒரே ஒரு காரியம் இருந்தால் போதும். பயம் வந்தாலும் நம்முடைய இருதயத்திற்குள் அது பிரவேசிக்காது. எப்படிப்பட்ட துக்க செய்தி, மிகவும் அச்சுறுத்தக்கூடிய செய்தியை கேட்டாலும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் இருக்குது. என்ன சொல்கிறார் பாருங்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? விசுவாசம் என்பது மிகவும் விலையேறப்பட்டது. அதை நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டு செல்வோம் என்று சொன்னால் பயத்திற்கு நம்முடைய இருதயத்தில் இடமில்லை. ஏனென்றால் என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை கைவிடாதவர், அவர் என்னை விட்டு விலகாதவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உன்னுடனே கூடவே இருக்கிறேன் என்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு நான் கொடுக்கும் ரட்சிப்பை பாருங்கள் என்று மோசேயின் மூலமாக கொடுத்தவர் இந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? எதை சொல்ல வருகிறார் என்றால், விலையேறப்பெற்ற நாமமுடைய இயேசுவாகிய நானே உங்களோடு இருக்கும் பொழுது என்னுடைய நாமத்தை நீங்கள் உச்சரித்தால் போதும், இயேசுவின் நாமத்திலே காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அநேக இடங்களிலே சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது அதுதான் பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ளுவோம். ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதது. நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர். ஆண்டவர் இயேசுவின் மூலமாக தான் அண்ட சராசரங்களையும் படைக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக தான் நம்மை விலை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டு எடுத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் அமர்ந்திருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உலகத்தின் சூழ்நிலை மாறலாம், நம் குடியிருக்கின்ற இடங்களில் உள்ள சூழ்நிலைகள் மாறலாம், எது மாறினாலும் மாறாத ஆண்டவர் நம்மோடு கூடவே அவர் இருக்கிறார்.
திரும்பவும் பாருங்கள் சீஷர்கள் என்ன செய்கிறார்கள், 41 வசனம் சொல்கிறது, அவர்கள் மிகவும் பயந்து, ஏற்கனவே பயந்தார்கள், இப்பொழுது மிகவும் பயப்படுகிறார்கள். பயந்து என்ன சொல்கிறார்களாம், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். Verse 41, and they feared exceedingly and said one to another, what manner of man is this that even the wind and the sea obey him? பாருங்கள், ஆண்டவர் தங்களோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று சந்தோஷப்படாமல் திரும்பவுமாக பயப்படுகிறார்கள். அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது சில நேரங்களில் அதை கண்டு நமக்கு பயம் இருக்கிறது. இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி எல்லா பாரத்தையும் நாமே சுமந்து கொண்டிருக்கும் பொழுது பயப்படுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அதை ஆண்டவர் விரும்பவில்லை. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மீதில் நம்ம வைத்து விட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அமர்ந்திருங்கள், தரித்து நில்லுங்கள் என்று சொன்னார், ஸ்டாண்ட் ஸ்டில் என்று சொன்னார். அந்த இடத்துல பாதை உண்டானது. இன்றைக்கும் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவரை நம்பி விசுவாசித்து அவரை சார்ந்து நாம் அமர்ந்திருக்கும் பொழுது தானாக அவர் நமக்காக கிரியை செய்கிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை படகிலே புயல்கள் மோதி அடிக்கும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, மரணத்திற்கு நேராக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சத்துரு கொண்டு போகலாம் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்முடைய கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமம் என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்கள் சஞ்சலங்கள் எல்லாமே மறைந்து போகும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள்? இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது என்னவென்று சொன்னால் விசுவாசம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், அவ்வளவு பெரிய தேவன். நம்ம எப்படிப்பட்ட வியாதி நம்மை நெருங்கி வந்தாலும் நம்மை பாதுகாத்து அதிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். உலகத்தின் காரியங்களை பார்த்து, செய்திகளை பார்த்து, இது நடக்கப் போகிறது, அது நடக்கப் போகிறது, இதற்கு பின் இன்னொரு வியாதி வரப்போகிறது, இன்னொரு தொற்று நோய் வரப்போகிறது, வெட்டுக்கிளிகள் வரப்போகிறது, வண்டுகள் வரப்போகிறது என்று சொல்கிற செய்திகளெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்காதபடி இவைகளெல்லாம் புறக்கணித்து அப்புறப்படுத்தி விட்டு, என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எல்லா காலகட்டத்திற்கும் வாழும்படியான பாதுகாப்பை அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தத்தை ஓத்தி ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை
உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. பாத்திரர் நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திரர் நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திரர் நீரே. இயேசுவே, நீ பாத்திரரே. மகிமையின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கூடி வரும்படியாக நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, மோசேயின் நாட்களிலே அவர்கள் தரித்து நின்றார்கள், அற்புதத்தை கண்டார்கள், ஜீவன் அவர்களுக்கு கிடைத்தது. அதே போலத்தான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக படகில் இருந்தபொழுதும் ஆண்டவரே நீர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலை கொண்டு வந்தீர். இன்றைக்கும் குழப்பத்திலும் போராட்டத்திலும் சஞ்சலத்திலும் கண்ணீரிலும் வாடிக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடன் பாரம் அதிகமாகிறதுனாலே தற்கொலை செய்து கொண்டு மரித்து போகலாமா என்று கலக்கத்திலும் போராட்டத்திலும் இருக்கின்ற குடும்பங்களை இன்றைக்கு நீர் ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வேலைகளை இழந்ததினாலே மனமுடைந்து இருக்கிறவர்கள், தற்கொலைக்கு நேராய் போகாதபடி, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நேராக போகாதபடி, விட்ட குடிப்பழக்கத்தை திரும்ப ஆரம்பிக்கலாம் என்று போகாதபடி, இயேசுவின் நாமம் அவர்களை விட்டுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த தொற்று நோயின் காரணமாக ஐசியூவில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். மரணத்திலே போராடி கொண்டிருக்கிறவர்கள், உம்மை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, அவர்கள் காலத்துக்கு முன்பாக அவர்கள் மரிக்கக்கூடாது. இயேசுவின் இரத்தம் அவர்களை விட்டுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளிலும் போராட்டத்தில் இருக்கிறவர்கள், ஆக்சிஜனையே நம்பி இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து சிதைந்து கிடக்கிறது. சிறு சிறு காரியங்கள் நிமித்தமாக சத்ருவானவன் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை பிரித்து வைத்திருக்கிறான். உடைந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை ஸ்தலங்களிலே இன்றைக்கும் ஆண்டவரே புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாப்பை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக சபைகள் திறக்கப்படட்டும். ஆத்துமாக்கள் எச்சரிக்கையோடு கலந்து கொள்ள கர்த்தர் வழிவாசல்களை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தமிழ்நாட்டிற்கு என்று கொடுத்திருக்கிற நல்ல அரசாங்கத்திற்காக ஸ்தோத்திரம், நல்ல முதல்வருக்காக ஸ்தோத்திரம், அமைச்சர்களுக்காக ஸ்தோத்திரம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்காக ஸ்தோத்திரம், மருத்துவர்களுக்காக ஸ்தோத்திரம், நர்ஸுகளுக்காக ஸ்தோத்திரம், முன்கள பணியாளர்களுக்காக ஸ்தோத்திரம், துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் உம்முடைய ரத்தம் மூடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய குடும்பங்களை விட்டு தியாகத்தோடு கூட அவர்கள் செய்கின்ற பணியிலே அவர்களுக்கு பாதுகாப்பை கொடும். அநேகர் ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ளட்டும். வெளியேற பெற்ற இயேசுவின் நாமம் எல்லா குழப்பத்திலிருந்தும் அவர்களை இன்றைக்கு விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்நாளிலும் கூட ஆண்டவரை வியாதியோடு கூட யாராகிலும் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இயேசுவின் ரத்தம் அவர்களுக்கு சுகத்தை கட்டளிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறைந்து போவதாக, இருதய நோய்கள் சுகமாவதாக, சிறுநீரக பிரச்சனைகள் விலகுவதாக. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுத்து உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அன்பு சகோதரன் ரஞ்சித் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் மனமுடைந்தவராக ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறது நீர் காண்பிக்கிறீர். எழுத்துக்கு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே கண்களில் கண்ணீரோடு கூட கர்த்தாவே இந்த செய்தியில் இணைந்திருக்கிறதை பார்க்கிறீர். இன்றைக்கும் என்னுடைய சிறையிருப்பு மாறுமா என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த மகனுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் வெளியே வேலைக்கு சென்றால்தான் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். பிள்ளைகள் உண்டு, 2 பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. மனைவி உண்டு கர்த்தாவே. அவருடைய குடும்பம் வறுமையில் போகிறதை நீர் பார்க்கிறீர். இன்றைக்கு நீர் விடுதலையை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு நீர் ரட்சிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை உமக்கென்று நீர் ஏற்படுத்தி பயன்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். வருகின்ற நாட்களிலே அந்த பிள்ளைகளை இந்த ஊழியங்களிலே எடுத்து நீர் பயன்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு விசேஷித்த அபிஷேகம் இன்றைக்கு அவர்கள் மேல் இறங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையான காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் சமீபத்திற்கு மட்டுமல்ல தூரத்திற்கும் நீர் தேவனாயிருக்கிறீர். தூர தேசங்களிலிருந்தும் இந்த செய்திகளிலே இணைகின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட
கதவுகள் அவர்களுக்கு முன்பாக திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக என் அனுதின பலன் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அநேக பொறுப்புகளிலிருந்து இந்த ஊழியங்களை நடத்துகிற பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இசை வாசித்த பிள்ளைகள், பாடல்களை பாடினவர்கள், இந்த ஊழியத்திற்காக உதவி செய்கிறவர்கள், ஆடியோவிலும் வீடியோவிலும் உதவி செய்கிறவர்கள், அவருடைய குடும்பங்கள் மேல் உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். அநேக சாட்சிகளை இந்த ஊழியங்கள் மூலமாக நீர் எழுப்பப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு சேனையை நீர் ஆயத்தப்படுத்தி இந்த ஊழியத்திற்காக நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஏற்கனவே அனையடியனுக்கு நீர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறீர். அது வெளிப்படும் நாட்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலம் மகிமையான காரியங்களை இன்று செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. வெள்ளி சூனியங்களினாலே, ஏவலின் ஆவிகளினாலே அசுத்த சொப்பனங்களை பார்த்து கொண்டு பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கட்டளையிடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்று நடத்துவீராக, வழிநடத்துவீராக. எல்லாவற்றையும் இப்படி பரிசுத்த கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் உரிமையாக்கி நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு விசேஷித்த தருணம். கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கிற நேரம். ஊழியத்தின் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், இதற்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் திரையில் காண்கிற வங்கி கணக்குகளிலே நீங்கள் அதை செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எளிய முறையில் நீங்கள் செலுத்தலாம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று விதையுங்கள், அதன் அறுவடையை நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் பிலிப்பியர் 4:19 எந்தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் ராஜ்யத்திற்கென்று கொடுங்கள். சகோதரன் ஜோயல் அவர்கள் பாடும் பொழுது அதை நாங்கள் திரையில் போடுகிறோம். அதை பார்த்து நீங்கள் உங்கள் காணிக்கைகளை கொடுக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. எங்க தாப்பா எங்க நம்பிக்கை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நிற்க. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நிற்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லவா, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லவோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லவோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லவோ. எங்க தாப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. எங்கதாம்மா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை.
ரட்சணையில் மனமடிவதில்லையே. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவதில்லையே. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு போதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு போதும் கலக்கமில்லை. எங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணையில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இந்த நாளின் செய்தியில் இணைந்திருந்த அத்தனை பேரோடு கூட இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.